எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் போன போட்டியில ஜீரோவா சொதப்பினாலும் திருச்சிய ஹீரோவாக சாய்த்த வீரர் சேலம் வென்றது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்விச்சிட்டு வர டி என் பி எல் டூ தௌசண்ட் தொடர்ல ஜூன் பதினெட்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு திண்டுக்கல்ல இருக்க என் காலேஜ் மைதானத்துல நடைபெற்ற ஏழாவது லீக் போட்டியில சேலம் மற்றும் திருச்சி அணி ரெண்டு அணிகள் மோதினாங்க அந்த போட்டியில டாஸ் வென்ற திருச்சி அணி முதல்ல பேட்டிங் செய்வதா அறிவிச்சதை தொடர்ந்து களமிறங்கின அந்த அபிஷேக் தன்வான் முதல் ஓவர்லயே ஜாஃபர் ஜமால் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அதே மாதிரி மற்றொரு தொடக்க வீரரான கங்கா ஸ்ரீதர் ராஜாவும் ஆறு ரன்கள்ல அவுட் ஆக அடுத்து வந்த பிரான்சிஸ் ரோஹின்ஸ் அவரும் பதினாறு ரன்களில் பெவிலியன் திரும்பினார் அதனால முப்பத்தி ரெண்டு ரனுக்கு மூணு விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே தடுமாறுன அந்த அன்னைக்கு மணிபாரதி நிதானமாவும் அதிரடியாகவும் விளையாடி மூணு பவுண்டரிகள் ரெண்டு சிக்ஸரோட அதிகபட்சமா நாப்பது ரன்கள் எடுத்தாரு அதோட எதிர்ப்புறம் ஆண்டனி தாஸ் வந்து பன்னெண்டு ரன்களும் பெராரியோ இருபத்தி ஒன்பது ரன்களும் ராஜ்குமார் பதினைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து அதிரடியா விளையாட விளையாட முயற்சித்து குறைந்த பெவிலியன் திரும்பினாங்க அதன் காரணமா கடைசி வரை முடியாம அந்த அந்த அணி இருபது ஓவர்கள்ல நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க அளவுக்கு பந்து அசத்தி இருக்காங்க சேலம் சார்பில் அபிஷேக் வந்து மூணு விக்கெட்களும் ரவி கார்த்திகேயன் மற்றும் சன்னி சந்து அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் தலா விக்கெட்களும் குறைந்தாங்க தொடர்ந்து நூத்தி நாற்பது அப்படிங்கிற இலக்கின சேலத்திற்கு தொடக்க வீரரான அமித் அவர் வந்து இருபத்தி ரெண்டு ரன்களும் ஆகாஷ் வந்து பத்து ரன்களும் எடுத்து அவுட் ஆனாங்க மான் வந்து பதினாறு ரன்கள்லாம் நடைய கட்டிட்டாரு இருந்தாலும் நாலாவது இடத்துல களமிறங்கி பொறுப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தின கௌஷிக் காந்தி அதிரடியாக செயல்பட்டு அரை சதத்தை கடந்ததுக்கு அப்புறமும் வெற்றிக்காக போராடினாரு அதில் எதிர்ப்புறம் வந்த மோஹித் ஹரிஹரன் வந்து பதினஞ்சு ரன்கள் அபிஷேக் ஆறு ரன்கள்லையும் அவுட் ஆகி போனாலும் இலக்கு குறைவா இருந்ததை பயன்படுத்திக்கிட்ட சேலம் மணி வந்து பதினூத்தி நாற்பத்தி மூணு ரன்களை எடுத்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் சிறப்பான வெற்றி பெற இருக்காங்க அந்த அணிக்கு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம அசத்தின கௌஷிக் காந்தி தலா மூணு பவுண்டரி சிக்ஸரோட ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து எளிதா வெற்றி பெற வச்ச நிலையில பெரிய இலக்கை நிர்ணயிக்க தவறி போ போராடிய திருச்சி அணி சார்பில் அதிகபட்சமாக காட்சன் மூணு விக்கெட்களும் ஈஸ்வரன் ரெண்டு விக்கெட்களும் எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியல அவங்களால இந்த அணிக்கு மந்து வீச்சில் நாலு ஓவர்களை ஒரு மெய்டன் உட்பட வெறும் ஒன்பது ரன்களை மட்டுமே கொடுத்த அபிஷேக் கன்வர் வந்து மூணு விக்கெட்டுகளையும் எடுத்து முக்கிய பங்காற்றியதால் ஆண்டநாயகன் விருதை தட்டி சென்றிருக்காரு குறிப்பா பார்த்தோம்னா சேப்பாக்கத்துக்கு எதிராக நடைபெற்ற கடந்த போட்டியில் கடைசி ஓவர்ல கடைசி பந்தில் போட்டு தள்ளி அவர் வந்து பதினெட்டு ரன்களை வாரி வழங்கி தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சாரு அதோட அனைத்து வகையான கிரிக்கெட் சேர்த்து ஒரு பந்தில் அதிக ரன்களை வழங்கிய இந்திய வீரர் அப்படிங்கிற படுமோசமான சாதனையும் படைச்ச அவரு அன்றைய நாள்ல ஜீரோவா தலை குடிஞ்சு சென்றாரு ஆனா மனம் தளராம பயிற்சிகளை எடுத்து இந்த போட்டியில போராடின அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு ஆட்டநாயகன் விருதை வென்று ஹீரோவா தலை நிமிர்ந்து சென்று தன்னோட தரத்தை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதனால முதல் போட்டியில தோத்தே இருந்தாலும் சேலம் இந்த இரண்டாவது போட்டியில முதல் வெற்றியை பதிவு செஞ்சு பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள செல்ற பயணத்தை துவங்கி இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு போட்டிகள்லயுமே தோல்வியை சந்திச்சு திருச்சி அணி புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்துக்கு சரிஞ்சு இருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல பதினெட்டு ரன்கள் வாரி வழங்கி நோபாலா கொடுத்த அவரு கொடுத்திருக்க கம்பேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் விடாம அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி போட்டு வெற்றி பெற வச்சவங்களை பத்தி அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு அணியில எந்த அணி ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஏதாவது டிஎன்பிஎல் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்